எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கரணையினால் இன்று அருட்பெருஞ்சோதி அகவல் 221-222 பகுதிக்கான விளக்கத்தை பார்க்க உள்ளோம். எம்மதம் எம்மிரை என்ப உயிர்த்திரள் அம்மதம் என்றருள் அருட்பெருஞ்சோதி. ஒரு இடத்துல சொன்னார், எம்மதம் எம்மினம் என்ப 96 அங்குலம் என்றருள் அருட்பெருஞ்சோதினார். 96 அங்குலத்துக்குள்ளேயே 96 தத்துவங்களுக்குள்ளேயே நம்ம உடல் கூறினுடைய சாத்திரங்களுக்குள்ளேயே நாம் இருக்கக்கூடிய நான் எனது அப்புறம் எல்லா ஆணவ தாக்கங்களும் இவ்வளவுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இது கடந்து நாம் பார்க்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி அகவல் அனுபவம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கு செய்யும் கருணைப்பாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் கடந்து நாம் பயணித்து கொண்டே இருக்கின்றோம். அது எண்டர முடியாது இலங்கிய பற்பல அண்டமும் அவன் நிறைந்த அனுபவம். அது ஒரு அண்டம் ரெண்டு அண்டம் அப்படியெல்லாம் நமக்கு கணக்கிட்டு பார்த்து சொல்ல முடியாது. அது எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது. அது இன்ஃபினிட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க, 101 கோடியின் மேற்பட விரிதனன்னு சொல்கிறாங்க. இதுக்கான விளக்கங்கள் நம்ம வந்து எண்ணி பார்த்து சொல்ல முடியாது. அவங்கவுங்க அனுபவத்தில் நின்று பார்த்துக்க தான் முடியும். இப்போ 2011 ஒரு மகான் வந்து கும்பகோணம் பக்கத்தில் அவர் ஜீவசமாதி ஆகிருக்கிறாரு. அவர் 36 ஆண்டு காலம் இமயமலை சாரலுக்குள்ளே ஏறத்தாழ 16 வயதில் அவர் வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கிறாரு. 11 வயதில் வீட்டை விட்டு கிளம்பி போய் ஒரு குருநாதரை போய் சரணடைஞ்சிருக்கிறார். அந்த குருநாதர் வந்து இவருக்கு எல்லா விதமான ஞான உபதேசமும் புகட்டுறதுக்காக வேண்டி கூட்டிகிட்டு போனவர். கையோடு வச்சுட்டு ஓராண்டு அவரை வாயவே திறக்கலையா அந்த ஸ்டூடெண்ட்டை, அப்படியே இருந்தாராம். ஓராண்டு கழித்த பிறகு இவர் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் வந்தவர், ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது, ராஜ பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவர் அப்படிங்கக்கூடிய உண்மையை தெரிஞ்சுட்டு, ஆனாலும் கூட நாம் போட்ட உணவு நாம் கொடுக்கக்கூடிய சாப்பாடு இவைகளை உண்டு இந்த பையன் புலநடக்கத்தோடு இருக்கிறான், அப்போ இவனுக்கு ஏதேனும் ஒன்று கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லி இமயமலை சாரலுக்கு கூட்டிகிட்டு போனாராம். இமயமலை சாரலில் போய் ஒரு குகை இருக்குன்னா இவர் என்ன நினச்சிக்கிட்டாரா, இதுவரைக்கும் இமயமலை சாரலுக்குள்ளே இருக்க குகைன்னா அது ஒரு ஆள் குனிஞ்சு போய் தவம் பண்ணக்கூடிய இடம்னு இவர் நினச்சிக்கிட்டாராம். அங்கே உள்ளே போனால் அவர் இமயமலை சாரலுக்குள்ளே அந்த குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் அந்த குகை போய்கிட்டே இருக்குதான். உள்ளே போனால் அங்கே விவசாய நிலம் ஆடு மாடு எல்லாமே அங்கே இருக்குதான். ஒரு நாளைக்கு 2 ரொட்டி துண்டும் 1 கப் பால் மட்டும்தான் அங்கே கொடுப்பாங்களாம். அங்கேயே விவசாய நிலம், இவங்களுக்கு தேவையான உணவு வகைகளுக்கு தேவையான எல்லாமே அங்கே பயிர்றாங்களாம். அப்படி 36 வயசு வரைக்கும் அந்த குருநாதர் கூட இருந்து, அந்த குருநாதர் அண்ட கோடிகளெல்லாம் அரைக்கணத்து ஏகிட கண்டு கொண்டிட ஒளிர் கலைநிறை மணியேன்னு அந்த மணியினுடைய தத்துவங்கள், இவர் ஆஸ்ட்ரோ டிராவல் பண்ணக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தாராம். அந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்து எல்லா ஊர்களுக்கும் எப்படி பயணப்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து, உனக்கு இல்லற தர்மம் கொஞ்சம் பாக்கி இருக்குப்பா, நீ போய் அதை நடத்திட்டு உலக மக்களை வழிகாட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாராம். அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்து 36 வயசுக்கு பிறகு திருமணம் பண்ணிவிட்டு 2011 அவர் ஜீவசமாதி ஆயிருக்கிறார். அப்போ ஒரு பொறியும் ஒரு புலனும் அடங்குவதற்கு ஒரு குருவினுடைய கட்டுப்பாடில் இருந்து என்னெல்லாம் படிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்மளை சுற்றியே எண்ணி நம்மளை சுற்றியே வட்டமிட்டுக்கிட்டு, எம் மதம் எம் இனம், நான் எண்ணுதது என்னை பற்றி தான் எண்ணுவேன், என்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மாதி மலம் என்ன, என்கிட்ட இருக்க கண்ம மலம், என்கிட்ட இருக்க மாயா மலம், இவைகளை பற்றி தான் நான் எண்ணுவேன். இதுக்கு வெளியே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் என்னால் வர முடியாது. நான் என்னுடைய உடலுக்குள்ளேயும் என் உயிருக்குள்ளேயும் இருந்துட்டு நான் சிந்தனை பண்ணுறதை விட்டுட்டு வெளி உலகத்துக்கு கணே இதில் இப்படியெல்லாம் இல்லைப்பா, நாம் எந்த காற்றை எப்போது சுவாசிக்கணும்னு இருக்கு அக்கா, அது உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எனக்கு இல்லை அந்த பேச்சை விட்டுருக்கு ரொம்ப சுலபமாக, எனக்கு இது உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எனக்கு அது சாத்தியமில்லை. அம்மா இது உங்களுக்கு நின்னால் நெடுமுறை விழுந்தா கட்டமன்னு, இது உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும், எங்களுக்கு சாத்தியமில்லை. இப்போ எப்பவும் இதுக்குள்ளேயே உழண்டுக்கிட்டு இருந்தால் எப்போ தான் நம்ம வெளியே வாரது? எம் குலம் எம் இனம் என்ப, நீ இதுக்குள்ளே என் குலம் எம் ஏனம் என என்னுடைய இது எம் மதம் எம் என்ன எல்லாம் என்னுடைய எம் மதம்னு சொல்லும்போதே சமயம் சார்ந்த ஒரு மீனிங் சொல்லுவவர்கள் உண்டு. ஆனால் எம் மதம்ங்கிறது எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மலம் மாயா மலம் கண்ம மலத்துடைய தடிப்பை பற்றி இவர் சொல்கிறார், எம் மதம் எம் இறை என்ப. அப்போ எனக்கு இருக்கக்கூடியது எல்லாமும் எதை சார்ந்து இருக்கின்றது? நான் மதம்னு சொல்லக்கூடிய இடத்துல இறைவன் போட்டால் எம் இறை என்னுடைய இறைவன் என்னுடைய தலைவன் சொல்லலாம். எம் மதம் என்னுடைய ஆணவ மலம் காயா மாயாமலம் பார்த்தா எம் இறை, அது ரொம்ப இறை பொழுதுன்னா ரொம்ப கொஞ்ச பொழுது.
அந்த கொஞ்சம் பொழுதுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை நம்ம பேரண்ட நாயகனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் என்ன? இப்போ நம்ம காலத்திலே பார்க்குறோம், 10 வயசில் போகிற உயிர் இருக்குது, 15 வயசில் போகிற உயிர் இருக்குது, 20 வயசில் போகிற உயிர் இருக்குது, எத்தனையோ உயிர்கள் எவ்வளவோ விதமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இவ்வளோ தான் உயிர்த்திறனுடைய அடக்கமும் வளர்ச்சியும் நிறைவு வாழ்க்கை பெறது இவ்வளோக்குள்ளே தான் இருக்குது. இதில் போய் நான் இதை எப்படி சுற்றிக்கிட்டே தெரியுறீங்க? உங்களால் இந்த சுமையை சுமந்துக்கிட்டு எப்படி நடக்க முடியுதுன்னு அவர் நம்ம பேரில் இறக்கப்படுதார். எல்லா கோடிகளையும் அலைஞ்சிட்டு வந்துட்டு திரும்ப வந்து ஒரு இடத்துல உட்காந்து தன்னுடைய சீடர்களுக்காக வேண்டி எல்லாம் செஞ்சு கொடுக்குறார். அவங்க இப்போ அந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடியவங்க அவங்க ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே குறுகாணிக்க கிடையாது, உண்டியல் கிடையாது, வசூல் கிடையாது, எதுவுமே கிடையாது. இறைவனை உணரணும், இறை அனுபவம் பெறணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து பெற்றுக்கலாம். தகவலுக்கு நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த தகவலுக்கு கொடுத்த அந்த நம்பரில் போனால் நான் நீங்கள் செய்யக்கூடிய குறுகாணிக்கன்னா உங்களை அர்ப்பணிக்கிறது, அதாவது எனக்குன்னு மிச்சம் எனக்கு எதுவுமே இல்லை, நான் வந்து பின்கடனின்றி கொடுத்தனன் அப்படி, ஆவி உடல் பொருளை உன்பால் கொடுத்தேன், உன் அருட்பேராசிமயமாகி உனை எடுத்து முயல்கின்றேன், நான் எனக்குன்னு வச்சுக்க போகிறது எதுவுமே இல்லை, இறைவன்ட்டு அத்தனையும் நான் ஒப்பிக்க போகிறேன். அப்படி மாதிரி ஒப்பிச்ச அடியவர்கள் பெறக்கூடியது இந்த அனுபவம். அதை இந்த அனுபவத்தை தான் நம்ம பெற்ற வாழ்க்கையில் திரும்ப மீண்டும் அன்னை வயிற்றில் அடைய மாட்டோம். மீண்டும் திரும்ப சாப்பிட்றது, தூங்குறது, நான் நீன்னு போட்டி போடுறது, என் வாழ்க்கைக்கான போராட்டம், உன் வாழ்க்கைக்கான போராட்டம், இதில் யார் வெற்றி பெறுவா, யார் தோல்வி பெறுவா, இது எல்லாமே ஒரு ரொட்டீன் சைக்கிளாக எப்படி இரவு பகல் சனி ஞாயிறு அப்படி தொடங்கிக்கிட்டே வருதோ அது மாதிரி இது எல்லாம் தொடர்ந்து வரும். அப்போ எப்போ தான் நமக்கு இதிலேருந்து விடுதலை கிடைக்கும்? எப்போ தான் அந்த பேரண்ட நாயகனோடு நம்ம வந்து அவனோடு அவனாக இருந்து இந்த அகில பிரபஞ்சத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது, இந்த அருளொளி திருவை நான் வந்து எப்போது நான் அணைந்து கொண்டு அந்த அருள்மயமாக ஆகுவேன் அப்படின்னா நம்ம எப்போ இதை விட்டு வாழணும்? எம் மதம் எம் இறை என்ப உயிர்த்திரள், எல்லாம் உயிர்கூட்டங்கள் எல்லாம் இதுக்குள்ளே தான் சித்திக்கிட்டு வருது. அப்போ அதை விட்டு வெளியே வந்தவங்களுக்கு அங்கே இருக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அதை வராதவங்களுக்கு எம் மதமாக அம்மதமாக அங்கே நின்றுட்டுருக்கிறார். நீங்கள் அதை பற்றி இந்த அருட்பெருஞ்சோதி அனுபவத்தை பற்றியோ அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய விவகாரத்தை பற்றி சொன்னால் கூட புரியாது. ஏன்னா அவங்க மனதும் அவங்க உடலும் அவங்க உணர்வும் ஏதோ ஒரு உலகத்தில் அது உலவிக்கிட்டு இருக்கும். இவங்க என்ன இப்படி சொல்லிட்டான் பார்த்தியா, அவங்க என்ன இப்படி சொல்லி, இதை விட்டு நான் வெளியே வரல, வர முடியலை பார்த்தியா அப்படின்னு. எப்போ தான் நம்ம வெளியே வர்றது? இப்போ கடிக்கிறது ஒரு துறவிக்கு வந்து ஒரு தேள் கொட்டும் போது அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அதை எடுத்து கீழே விடுறாரு, தண்ணிக்குள்ளே அதை போய் விழுந்துருது, மீண்டும் தண்ணியை விட்டு எடுத்து கரைக்கு ஏற்றுறாரு, அதை கொட்டுது, அதை எடுத்து மீண்டும் வெளியே விடுறாரு, கரையிலேருந்து மீண்டும் தண்ணிக்குள்ளே விழுது, அதை எடுத்து மீண்டும் காப்பாற்றுறேன். அது என்னையா உனக்கு எதுக்கு அறிவுக்கும் சம்பந்தம் இருக்கும், அதுதான் கீழே விழுதுன்னு தெரியல, நீ எதுக்கு அதை போய் காப்பாற்றிக்கிட்டு இருக்க? ஒரு தேள் வந்து கொட்டுறது அதனுடைய சுவாபம் என்ன, அதை கொட்டுதது அதனுடைய சுவாபத்திலேருந்து அது விடுதலையாகனா, ஒரு துறவி ஒரு உயிர் பணி செய்கிறதான் அது அவனுடைய சுவாபம்னா அதை விட்டுட்டு அவன் எதுக்கு மாறணும்? ஆஃப்டர் ஆல் ஒரு ஈர் உயிர், அதாவது இரு செல் இரு அறிவு தான் இருக்கிறதுக்கு. இரண்டறிவு உள்ள ஒரு தேள் வந்து தன்னுடைய கொட்டுமதியிலேருந்து வெளிலனா, நான் ஆறறிவு பெற்றிருக்கேன்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்ம பறைசாற்றிக்கிறதுக்கு நமக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ அந்த ஆறாவது அறிவை நம்ம பயன்படுத்தி நாம் வந்து உயிர்கோளத்தை நேசிக்கணும். உயிர்த்திரள், திரள்னா கூட்டம் கூட்டமாக, அது அந்த உயிர்த்திரள் வந்து அசையும், நம்ம மனிதன் மட்டுமல்ல ஊர்வன பரப்பனை நடப்பனை எல்லாத்துக்கும் உயிர்த்திரள்ன்ட்டார், ஒரு கூட்டம்ட்டார். அப்போ அந்த உயிர்த்திரள் அனைத்திலும் இவன் நின்று நிலாவுகின்றான். அப்போ அவனை பாதுகாத்து அவன் மயமாக ஆறது, அவனோடு இருந்து இந்த அகில பிரபஞ்சத்தையும் அவனுடைய ஆட்டங்கள் எப்படி இருக்குது, அவனுடைய விளையாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கு பார்த்து நாம் அது மயமாக நின்று அதை பார்த்து ரசிக்கிறது, அதை பார்த்து நாம் அனுபவிக்கிறது. ஓ, இவ்வளவு காலமும் இந்த கண்ணை கொண்டு நான் எதை எதையோ பார்த்துட்டேன், இந்த காதை கொண்டு நான் எதை எதையோ கேட்டுட்டேன், இந்த நுகர் உணர்ச்சியை கொண்டு நான் எதை எதையோ நுகர்ந்துட்டேன், எம்பெருமானுடைய நுகர் உணர்ச்சி இப்படியாக இருக்குது. ஒரு சமயம் சார்ந்து இது சொல்லணும்னா, ராமானுஜர் வாழ்ந்தபோது ஸ்ரீரங்கத்தில் வந்து திப்பு சுல்தான்கள் வந்து எல்லா படையெடுப்பு செஞ்சு எல்லா விக்கிரகங்களும் கோயில்களையும் அவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க. அங்கே போய் அந்த செங்கோட்டையில் போய் அந்த விக்கிரகங்களெல்லாம் ஒரு மூட்டை கட்டி அவங்க ஒரு ரூம்குள்ளே போட்டாங்க. அங்கே அவருடைய மகள் வந்து எப்பவும் திருவருளையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் மாற்று சமயத்தை சார்ந்தவங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் இந்த இவங்க விக்கிரகங்கள்லாம் போட்டு வச்சிருக்கிற அறைக்குள்ளே போய் பார்த்தா,
ஸ்ரீரங்கம் கோயிலில் உண்டான ஒரு சின்ன ஸ்ரீ கிருஷ்ணனுடைய விக்கிரகம், அதை பார்த்தா அந்த பொண்ணுக்கு மனதை கொள்ள கொள்ளக்கூடிய அந்த வீணையினுடைய அந்த புல்லாங்குழலுடைய அழகும் மயிலிறகுனுடைய அழகும் புன்னகையுடைய அழகும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப கவர்ந்துருச்சு. அது ஒரு விளையாட்டு பொருளாக எடுத்துகிட்டு வந்து அவள் அறைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த அவள் அறைக்குள்ளே வச்சதுலேருந்து அந்த அது ஒரு குழந்தை, அதை நம்ம பாராட்டணும் தாளாட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நேயம் ஏற்பட்டுருச்சு. புறத்தில் அந்த புறக்காட்சிகளில் அந்த பொண்ணுடைய மனம் ஈடுபட்டுருச்சு, வேறு எதுலேயுமே மனம் லயமாகலை. அந்த பொண்ணு அந்த குழந்தையாட்டம் பாவிச்சு அதுக்கு சாப்பாடு கொடுக்குறது எல்லாம் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நேசம் வந்துட்டு, அவங்க அந்த குழந்தையோடு குழந்தையாக அவர் விளையாண்டுட்டு இருக்கும்போது ராமானுஜர் உலகம் முழுசும் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வர்றாரு. எல்லா உயிர்கூட்டத்தையும் நேசிக்க சொல்கிறாரு. அவர் மிக ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையாளர். ஜாதிங்கக்கூடிய வலையில் அகப்படாமல் எல்லா உயிர்களும் இறை அனுபவம் பெறணுங்கிறதுல மிக தீவிரமாக இருந்தார். அவங்க குருநாதர் சொன்னார், நீ வந்து உனக்கு இந்த உபதேச மந்திரம் சொல்கிறேன், எட்டெழுத்து மந்திரம்னு பேர், அஷ்டாட்சரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வைணவர்கள். இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ இதை பயன்படுத்தி நீ உனக்கு வீடு பெற்ற தேடிக்கோ, ஆனால் அடுத்தவங்க யாருக்குன்னு இதை தேவையில்லாமல் நீ இதை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. நேராக குருநாதர்கிட்ட உபதேசம் பண்ணிவிட்டு ஒரு மலை உச்சிக்கு போனார். அங்கே போய் நின்றுட்டு எல்லாரும் ஓடிவாங்க, நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறேன், என்னுடைய குருநாதர் இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லியிருக்கிறாரு, இதை நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா எனக்கு ஏழா நரகத்துலேயும் கீழான நரகம்னு ஒரு நரகம் சொல்கிறாங்க, அந்த நரகம் சம்பவிக்கும்னு எங்கள் குருநாதர் சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த நரகம் சம்பவித்து நான் கீழாக போகிறதுக்கு முன்னால் என்னுடைய குருநாதர் உபதேச மந்திரத்தை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இது குரு துரோகம் இல்லையா அப்படின்னா, குரு துரோகங்கிறது எனக்கு மட்டும்தானே சாரும், இத்தனை பேர் உய்வடையும் போது ஒரு ஜீவன் எப்படி போனேன். அப்போ அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ், அந்த மாதிரி ஒரு தியாக உணர்வு இருக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் இறை ஆற்றல்னா என்ன, இறை அன்புனா என்ன, இறை அனுபவம்னா என்னங்கிறத பெற முடியும். அந்த தியாகத்தையும் அந்த இறை ஆற்றலையும் பெற்றுக்கொண்ட அந்த ராமானுஜர் அவங்க குருநாதர் இவருடைய தியாக உணர்வை பார்த்து உனக்கு ஒரு நரகமும் சம்பவிக்காதப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குருநாதருடைய வழி நின்று உலகமெல்லாம் சுற்றி வரும்போது இந்த கோயிலில் உற்சவமூர்த்தி என்னாச்சு, அதாவது வீதி உலா வரக்கூடிய மூர்த்தி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அந்த உற்சவரை காணும் அப்படின்னு சொன்னோடனே மூலவர் அந்த இடத்துல இருப்பார். உற்சவர் ஒரு அசையக்கூடியதாக இருந்து பீடத்தில் தூக்கி வச்சு எல்லா நாடு நகரங்கள்லாம் சுற்றி வருவாங்க. உற்சவ மூர்த்தி என்னாச்சு அப்படின்னு கேட்டவுடனே, நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னை வந்து உன் கையால் எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் போய் பிரதிஷ்டை பண்ணுன்னு அந்த உற்சவர் இவருக்கு அரசரீதியாக சொல்லிட்டார். இவர் நேராக திப்பு சுல்தானை போய் பார்க்க போகிறார். திப்பு சுல்தான் என்கிட்ட அப்படி எந்த சிலையுமே இல்லைன்னு, இல்லை உன்னுடைய அந்த புறத்துக்குள்ளே இருக்குது, அவர் என்னை கூப்பிட்டு இந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு அவர் சொல்ல. இதெல்லாம் நம்ம மனதினுடைய உள்ளுணர்வுனுடைய ஒரு காரியப்பாடு. அந்த உள்ளுணர்வை நம்ம மீண்டும் மீண்டும் வளர்த்து கொண்டே இருந்தோம்னா அந்த உள்ளுணர்வு நமக்கு பேயர் புகழ் வேணும்னா அதுக்கு நம்மளை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகும், ஆன்ம அறிவு வேணும்னா அதுக்கு நம்மளை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகும், எல்லாமல்ல அந்த பரஞ்சோதியோடு நாம் இருந்து கொண்டு இதை பார்க்கணும்னா அதுக்கு நம்மளை வழி நடத்தி அதை கூட்டிகிட்டு போகும். அந்த உள்ளுணர்வை நாம் பயன்படுத்திக்கிற தன்மையை பொறுத்தும் நாம் உண்ணும் உணவு, நம்மளுடைய நட்பு, நம்மளுடைய சுற்றம், நாம் பழகும் விதம், இவைகளை பொறுத்தும் அவை மாறுபாடு அடை. நல்ல நட்பு சேரலை அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த உள்ளுணர்வுனுடைய தன்மையவே நமக்கு ஏதோ ஒரு நேரம் இறைவன் கருணை பண்ணி சொன்னால் கூட அப்புறம் திரும்ப நம்ம அதில் மாறுபட மாட்டோம். இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உள்ளுணர்வு மூலமாக நம்மை நாமே வழிப்படுத்தி நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அருங்கற்பனை தான் இந்த இது. அவர் போய் கேட்டவுடனே உன்னுடைய இஷ்டம்ப்பா, நீ அவன் வந்தால் கூட்டிகிட்டு போனோம், வாரும் இங்கே செல்லப்பிள்ளாய், அவருக்கு அந்த ஊரில் செல்லப்பிள்ளைன்னு வச்சுருந்தாங்களாம், வாரும் இங்கே செல்லப்பிள்ளாய் அப்படிங்கிறார். உடனே அந்த செல்லப்பிள்ளைய ஒக்கல்ல வச்சு ஆடி பாடிக்கிட்டு இருந்த மகளோடு அவரும் சேர்ந்து வராங்க. மகள் அந்த புறத்துலேருந்து நம்ம சபைக்கு அலங்காரத்தோடு ஏதோ ஒரு நாள் கிழமனை தான் வந்து உட்காருவாங்க. எல்லா நேரமும் அந்த புறத்துலேருந்து பெண்கள் சபைக்கு வர்றது வழக்கம் இல்லை. இவன் ஏன் வரா அப்படின்னு சொல்லிட்டு வரான்னு பார்த்தா அவள் கையில் அந்த செல்லப்பிள்ளை இருக்குது. உடனே அவள் வந்து செல்லப்பிள்ளை வந்து வச்சிட்ருக்கிறா, என்னம்மா சபைக்கு வந்தேன்னு. தெரியலப்பா, என் கண்ணன் கூப்பிட்டா நான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். அவங்க உன் கண்ணன் கூப்பிட்டா வந்தியா, அவங்களுக்கு நேர் எதிரிடையான ஒரு நிகழ்வு. உடனே இவர் வந்து இதுதான் என்னுடைய செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லார். அப்போ அவள் அந்த பொண்ணு கொடுக்கவே மாட்டேங்குது. இவர் ஒரு வழியாக நிர்பந்தப்படுத்தி, அது நம்மளுடைய வழக்கம் இல்லை, இது அவங்க வழக்கம், நீங்கள் கொடுத்துருமான்னு சொல்லி ஒரு வழியாக கொடுத்தாரு.
கொடுத்தா அந்த பொண்ணால் அங்கே நில கொண்டு இருக்க முடியல, தன்னால் புறப்பட்டு அப்படியே ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி இது பின்னால் வரணும்னு அது வருது. அப்போ இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அவளையும் கூட்டிக்கிட்டே அப்படி வந்துட்டார். வந்தால் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருடைய நாச்சியாராக இன்னும் அந்த அம்மா இருக்கா, துல்க நாச்சியாருங்கக்கூடிய பேரில் இருக்கிறா. அவளுக்கு அவங்க வெண்ணி தான் குளிப்பாங்க, அதனால் வெண்ணி வச்சு அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுற நேரத்தில் வெண்ணி வச்சு தான் கொடுக்கணும். ஆப்பமும் பால் தான் சாப்பிடுவாங்க. ஒருவேளை சாப்பாடு ஆப்பமும் பால் தான் சுவாமிக்கும் துல்க நாச்சியாருக்கும் படைக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் நடக்குது அந்த சம்பிரதாயம். அப்போ எம் குலம் எம்மினம் என்ப இப்போ இதெல்லாம் உயிர்த்திரல்கள் என்னென்ன விதத்திலலாம் தன்னை கற்பனை பண்ணி கொண்டு நடக்குதோ அந்தந்த விதத்திலலாம் இறைவன் வந்து அவங்களுக்கு காட்சி கொடுக்கான். ஆனால் இது அல்ல நிரந்தரமானது அப்படிங்கிறத சொல்கிறார். அகண்ட விஸ்வமாக எல்லா பிரபஞ்ச ஆற்றலோடும் இருக்கக்கூடியவங்க. சரி, அங்கேருந்து இங்கே வந்தால் அந்த இவர் தான் செல்லப்பிள்ளையான்னு பாருங்கள், அங்கே ஒரு மூட்டை நிறையா கோயிலில் எல்லாம் வச்சுருந்தாங்க, இவர் தான் அந்த செல்லப்பிள்ளையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாருக்கும் அடையாளம் தெரியல. ஒரு தலைமுறை போயிடுச்சு, அடுத்த தலைமுறையில் வந்து கேட்குறாங்க. அப்போ அங்கே ஒருத்தங்க சொல்கிறாங்க, துணித வச்சு கொடுக்கக்கூடிய திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய குடும்பத்தில் உள்ள அவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க வேணால் இந்த இது இவர் தானா அவர்னு அவங்களுக்கு சொல்ல தெரியும். எப்படி சொல்ல தெரியும் அப்படின்னா, அவர் துணித வச்சு கொடுப்பார், இவர் மேலே இருக்கிற துணியை களைஞ்சி நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா அவர் சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. இந்த செல்லப்பிள்ளை மேலே இருக்கக்கூடிய வேஷ்டி அங்கவஸ்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாரு, இவர் தான் செல்லப்பிள்ளைன்னு சொல்கிறார். எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அந்த சுகந்தமான எம் குலம், இதில் இவர் சொல்கிறார் பாருங்கள், எம் குலம் எம் இறை என்ப உயிர்த்திரள், உயிர்த்திரள் எப்படியெல்லாம் நேசிக்குதோ அதை அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய குலமாக நம்மளுடைய இறையாக நம்மளுடைய அனுபவமாக அது வருது. ஆனால் அதுதான் நிறைந்த நிறைவா, அதுதான் முடிந்த முடிவா அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன இறை அனுபவங்கள், ஒரு சின்ன சின்ன சக்திகள், அது எல்லாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். அது அல்ல நம்ம நிறைந்த அனுபவங்கிறது. நிறைந்த அனுபவங்கிறது அகண்ட பிரபஞ்சம் எங்கே இருக்குது, அண்ட கோடிகளெல்லாம் எங்கே இருக்குது, அது அத்தனையிலும் கணனா திருக்கோலமாகவும் கணக்கலா திருக்கோலமாகவும் நாம் இருந்து பார்த்து அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம இறங்கி வரக்கூடாது இந்த மாதிரி அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறார். சமய கோடிகளெல்லாம் தந்தெய்வம் எந்தெய்வம் என்று எதிர் வழக்கிட நின்றது எது, அப்போ மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது, உயிர்கூலங்களில் எல்லாம் விரவி நின்றது எது, அதுதான் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த எல்லா இடத்துலையும் நின்ற அந்த பரம்பொருளை நமக்கு அடையாளப்படுத்தி அப்படி காமிக்கிறாரு. எந்த மக்கள் எந்த இடத்துலேருந்து எந்த வடிவத்தில் எந்த வண்ணத்தில் காமிச்சானாலும் அவர்களுக்கு அவங்கவங்க அறிவுக்கு எட்டிய வரம் அவங்கவங்க உணர்வுக்கு எட்டிய வண்ணம் இவர் காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். கூறிய கருநிலை குலவிய கீழ்மேல் ஆரியல் என உரை அருட்பெருஞ்சோதி. இப்போ கூறிய கருநிலை குலவிய கீழ்மேல் ஆறு இயல், ஆறு இயல்னா கீழ் ஆதாரம் ஆறு மேலாதாரம் ஆறு. ஏற்கனவே நம்ம திருவாசக சிந்தனையில் நம்ம நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்குறோம், கீழாதாரம் ஆறு மேலாதாரம் ஆறு. இந்த வடகரை சித்த மார்க்கத்தில் உள்ளவங்க மேலாதாரம் தொண்டைக்கு மேல் பெறக்கூடியதான் ஆதாரம் ஆறுன்னு சொல்லாங்க. பெருமானார் மேலாதாரம் தான் தொண்டைக்கு மேல் பெறக்கூடியது. கீழாதாரம் என்ன அப்படின்னா, யோக நிலைப்பாடில் கீழாதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசித்தி ஆங்கை அப்படிங்கிறது ஆறு ஆதாரம் கீழாதாரமாக இருக்குது. அங்கிருந்து எழுப்பப்படக்கூடிய ஆதார சக்திகள் அனைத்தும் மேலாதாரத்துக்கு பிறகு ஆங்கைக்கு பிறகு நாம் பெறக்கூடிய நிலையில் அங்கே ஒரு ஆறு ஆதாரமாக சொல்லப்படுது. அந்த ஆறு ஆதாரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படிகமேடை முதல் ஆதாரமாக அதில் சொல்கிறது படிகமேடை. படிகமேடைக்கு அப்புறம் புருவ மையத்துக்கு மேலே படிகமேடை, படிகமேடத்துக்கு மேலே ஆயிரத்தெட்டு இதழ் தாமரம், அதுக்கப்புறம் ஓங்கார பீடம், அதுக்கப்புறம் துரியாதீதமெல்லாம் கடந்த நிலையில் ஓங்கார பீடம்னு ஒரு பேர், அதுக்கு பிறகு குண்டலி வட்டம் அப்படின்னு ஒரு வட்டத்தை சொல்கிறாங்க, அப்புறம் ஜோதி ஸ்தம்பம் அப்படின்னு சொல்கிறார். ஜோதி ஸ்தம்பத்தை கடந்து சுத்த நடனம்னு சொல்கிறார். இந்த ஆறு ஆதார நிலைப்பாடையும் நம்ம அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணத்தோடு ஆயிரத்தெட்டு தீபங்கள் ஏற்றி வச்சு வல்லநாட்டு சுவாமிகள்னு ஒரு மகான் ஒருத்தர் இருந்தார், திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிற பாதையா அல்லது திருச்செந்தூர் போகிற பாதையான்னு எனக்கு இப்போ சரியாக நினைவில் இல்லை, அந்த பகுதியில் அவருடைய ஜீவசமாதி இன்னைக்கு இருக்குது. அவர் வள்ளலார் மேரில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அவர் இந்த நிலைகள் படிகமாலை படிகமேடை ஆயிரத்தெட்டு கமல இதழ் ஓங்கார பீடம் குண்டலி வட்டம் ஜோதி ஸ்தம்பம் அதுக்கு பிறகு பெறக்கூடிய சுத்த நடனம்ங்கக்கூடிய ஆறு நிலைப்பாடுகளையும் ஒரு பாவனையில் வச்சு
அவங்க மத்தியில் அந்த ஒரு கோலம் மறைஞ்சு அந்த கோலத்துக்கு மத்தியில் இந்த ஆறு ஆதார நிலைகளையும் வச்சு சுற்றி 1008 இதழை ஒரு பாவனையில் வச்சு ஒரு தீபங்கள் அந்த 1008 தீபங்கள் ஏற்றி வச்சு அருட்பெருஞ்சோதி அகவல் படித்து அன்னம்பாலிப்பு செய்வாங்க. இல்லாட்டி யார் வீட்டுக்கு கூப்பிட்டானாலும் அந்த வீட்டில் வந்து 1008 தீபங்கள் ஏற்றுகிற மாதிரி அமைப்பு இருந்தால் அதுக்கு தக்கன சக்கரம் போடுவாங்க. இல்லாட்டி 108 தீபம் ஏற்றுகிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சக்கரம் போடுவாங்க. அது அந்த அந்த சுவாமிகள் அவருடைய அனுபவத்தில் என்ன அனுபவப்பட்டாரோ அதை வச்சுட்டு இது பெருமானாருடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆதாரங்கிறது கீழியல் ஆதாரம் 6, அதாவது தொண்டைக்கு கீழ் பெறக்கூடிய ஆதாரம் 6, தொண்டைக்கு மேல் பெறக்கூடிய ஆதாரம் 6 நீங்கள் வச்சுக்கோங்க. அது என்னென்ன அனுபவத்துக்கு எனக்குனக்குள்ள என்ன அனுபவத்தை தருது அப்படிங்கிறத நீங்கள் சொந்தமாக சுயமாக சிந்தனை பண்ணி பாருங்கள். இப்பெருமானார் வந்து எதை குறித்து சொல்லியிருக்கிறாரோ அதை நான் எப்படி அனுபவப்படுறது அப்படிங்கிறது நம்ம நம்ம விசாரத்தின் மூலமாக நாம் நமக்குள்ளே சுய ஆய்வு செய்வதன் மூலமாக இந்த நிலைப்பாடுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போ கடவுள் ஜோதி இந்த ஜோதி நிலையில் அவர் தெரிவது அந்த ஜோதி நிலையிலே நின்று கொண்டு இருக்கக்கூடியவங்க தனியாக ஒரு உபதேசம் பண்ணணும், நான் உனக்கு இந்த வாளை உபதேசம் பண்ணுறேன், விநாயகர் உபதேசம் பண்ணுறேன், அல்லது இந்தந்த தேவி உபாசனை பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், திருவம்பல சக்கரம், பேரம்பல சக்கரம், அது என்னென்னமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தானாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உள்வாங்கிக்கக்கூடிய உபதேசங்கிறது ஜோதி நிலையில் ஒரு ஜீவன் அந்த ஜோதி ஸ்தம்பத்தை பார்த்து ஆனந்த நடனத்தை பார்த்து அது ஒரு கண நேரனாலும் அதை ஸ்தம்பித்து நின்றுச்சுன்னா அந்த குருநாதரும் அந்த குருநாதர் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவமும் நம்மை அறியாமலே ஒரு மன அமைதிக்கு ஏற்படுத்தி தரும். எத்தனையோ சித்துக்கள் இருக்குது, அந்த அத்தனை சித்துக்களும் அவங்களால ஆட முடியும், ஆனால் அவங்க இறைவனுடைய கருணை இல்லாமல் அந்த சித்துக்களை அவங்க கையாளக்கூடாது. கையாண்டால் இந்த கர்ம சித்திகளில் போய் நம்ம விழுந்துருவோம் அப்படிங்கிறதுனால அது உள்ளே போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறாரு. அப்போ இதில் வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம்ங்கக்கூடிய அநாகதம் விசித்தி அங்கே இங்கக்கூடிய கீழ் ஆதாரம் 6, படிகமேடை 1008 கமல இதழ், ஓங்காரபிடம், குண்டலி வட்டம், ஜோதி ஸ்தம்பம், சுத்த நடனம் இது 6. இப்போ கீழ் ஆதாரம் 6 வச்சுக்கோங்க, மேலாதாரம் 6 வச்சுக்கோங்க. இது எனக்கு எப்படி அனுபவப்படணும் அப்படின்னு நம்ம நம்ம செஞ்சுக்கணும். இது வந்து பாடமாக தியரியாக படிக்கக்கூடியது அல்ல. நான் என் அனுபவத்தில் இதை எவ்வாறு உணர்வது, நான் எதை விட்டால் இதை பிடிக்கலாம், ஒன்றை விட்டு ஒன்றை பற்றும் புழு போல அப்படிம்பார் தாய்மான சுவாமிகள். ஒன்று ஒரு புழு இப்படி இருக்குன்னா அது கீழேருந்து அது மேலே ஊந்து வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்த விட்டாதான் அதுக்கு அடுத்த இடத்துல அது கால் பதிக்க முடியும். நம்ம இங்கேயும் விடமாட்டேங்கிறோம், அங்கேயும் விடமாட்டேங்கிறோம், அப்புறம் எப்படி நம்ம வந்து ஒன்றை விட்டால்தான் ஒன்றை பற்ற முடியும். எல்லாரும் அப்படி பாடியிருக்காங்க, ஆனால் நம்ம எதையும் முடுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து நம்ம முன்னால் தரிசனம் தரணும், ஜோதி ஸ்தம்பத்தில் காட்சி கொடுக்கணும், ஆனந்த நடனத்தில் காட்சி கொடுக்கணும், குண்டலி வட்டம்னா என்னன்னு நமக்கு சொல்லணும், படிக மேடை நான் என்னான்னு சொல்லணும், 1008 கமலம்னா என்னான்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். சரிம்மா, எல்லாம் செய்த நீங்கள் விரும்புது எல்லாரும் சரிதான். அப்போ நீங்கள் அந்த விரும்புதற்கு தக்கன எம்குலம் எம்மினம் என்ப 96 அங்குலங்கிறத உணர்ந்தீங்களா, எம்குலம் எம்மினம் என்ப உயிர்த்திரள் அம்மதம் என்றருள்ங்கிறத விரும்பினீங்களா, நம்ம எதையாவது நான் எனதுங்கிறதை எதையாவது நம்ம விட்டோமா? எதையும் விடலை. விடுதை தான் நமக்கு அபிப்பிராயமும் இல்லை. அப்போ எல்லாம் விடமாட்டோம், ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்ம முன்னால் வந்து நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சாதாரணமாக ஒரு விஷயத்தை பாருங்கள், இந்த பல்பில் 25 வோல்டேஜ் இது கொள்ளளவுமானு சொல்கிறோம், அந்த 25 வோல்டேஜுக்குள்ளே 50 வோல்டேஜ் செலுத்தினா அந்த பல்பு என்னாகும், வெடிச்சு போயிடும். நாம் எதையாவது ஒன்றை விட்டு நம்மளுடைய இந்த இதில் இன்றைக்கி இதை கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலேயே நீங்கள் இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று நினைங்கினால் 11 நிலைப்பாடு ஜோதி நிலைப்பாடு உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது. அந்த 11 நிலைப்பாடு எது அப்படிங்கிறத அவங்க விரிவாக்கம் சொல்லலை. 11 நிலைப்பாடு என்ன, 10 வாசல் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற வாசல், மலம் சோறும் 9 வாயில் குடிலைங்கிறார். 9 வாசல் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. ஒரு வாசல் பிரம்ம பிளை அப்படின்னு சொல்கிறோம், பிரம்மரந்திரம்னு சொல்கிறோம், 1008 சகசரதளம் உரியன்னு சொல்கிறோம், பரம் உதயமாகிற இடம்னு சொல்கிறோம். வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு வண்ணத்தில் சொன்னாலும் அது குறிப்பிடக்கூடியது ஒரே இதை தான் குறிப்பிடுது. அப்போ அது 10வது வாசல் ஆகிட்டு, இந்த 9 வாசலையும் மடைமாற்றம் செய்து சுத்திகரம் செய்து பேரண்ட நாயகன் உள்புகுவதற்கான சாதனையை இந்த 9 வாசலும் பெற்றுக்கொண்டால் பிரம்மரந்திரம் தன்னாலே திறக்கும். எப்போவுமே ஒரு பேச்சுக்கு நம்ம கிராம வழக்கத்திலே ஒரு பேச்சு சொல்லுவாங்க, ஏய் ஒரு வாசல் அடைச்சா ஒரு வாசல் திறக்குண்டான். சாதாரணமாக அவங்க எந்த வாசலை அடைக்கணும் எந்த வாசலை திறக்கணுங்கிறத பற்றியே பேச்சு இல்லை. அவங்க ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இதுக்காண்டிலாம் கவலைப்படாத, ஒரு வாசல் அடைச்சா ஒரு வாசல் திறக்கும்.
அப்போ எந்த வாசலை அடைக்கணும், எருவாயும் கருவாயும் அடைத்து கொண்டு நீங்கள் ஒரு மூச்சு விட்டு பாருங்கள். இப்போ பூரண சரணாகதி, அந்த வாசலே சரணாகதி பண்ணப்போ நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போய் அந்த எருவாயில் கருவாயில் அடைச்ச பிறகு ஒரு மூச்சு ஆழமாக விட்டோம், அந்த மூச்சினுடைய நிலைப்பாடு மேலே போய் தட்டுறதை நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த கதவு தாழ் திரவாயோ அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்கள், திருக்கதமம் திறவாயோ திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. அப்போ அந்த திருக்கதமம் திறப்பதற்கு இந்த வாசல் அடைச்சா அந்த வாசல் தன்னாலே திறக்கும். அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் நம்ம முயற்சி பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சில சித்திப்பாடுகள் கூட வரும். அப்படி வரும்போது நாம் அதில் நின்று, நான் இதை நினச்சேம்மா இன்றைக்கி இது நடந்துச்சு, நான் இதை நினச்சேன் இன்றைக்கி இது நடந்துருச்சு, நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்தேன், உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மனப்பெருமை, எல்லாத்தையும் தள்ளிடுவோம். இது எல்லாம் நடக்கும், இயல்பாக நடக்கும். எப்படி காற்று அடித்தா நம்ம மேலே வந்து அந்த காற்றுடைய ஸ்பரிசத்தை நம்ம உணர முடியுமோ, வெயில் அடித்தா அந்த வெம்மையை எப்படி உணர முடியுமோ, குளிர் அடித்தா குளிரை எப்படி உணர முடியுமோ, அது மாதிரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்ம உள்வாங்கி கொண்டால் இது இயல்பாக நடக்கும். காற்றுக்கு மழைக்கு வெயிலுக்கு நம்ம ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அது மாதிரி இது பிரபு, இது உன்னுடைய திருவிளையாடல், இதனால் நான் இந்த உணர்வு பெற்று நான் இங்கே தேங்கி நின்றக்கூடாதுப்பா, இது இயல்பு. நான் இதையும் கடந்து இதையும் கடந்து இதையும் கடந்து நான் எப்போ உன்னை அடைவேன், அதுக்கு எனக்கு வழிகாட்டு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சரணாகதி பண்ணிட்டு வர இந்த மேலாம் பரத்துக்கு நம்ம போவோம். அப்போ அந்த நிலையில் நின்று நாம் இந்த நிலையை பற்றி நினைக்கும்போது அந்த ஜோதி ஸ்தம்பத்தில் நிற்கிற ஆட்களை பார்த்தால் அவர்கள் வாய் திறந்து எதுவுமே சொல்ல வேண்டாம். அவங்களாம் நம்மளை ஸ்பரிசித்தாலோ அவங்க நம்மளை பார்த்தாலோ அதுதான் உபதேசம், உபதேசம் அதுதான். உபவாசம் அவர்கள் பக்கத்தில் வாசிக்கிறதான் உபவாசம். வேறு என்னத்தையாவது பற்றி சதசதன் நினச்சிக்கிட்டு சதசதன்னு பேசிக்கிட்டு ஐயோ யோ காதல்னா ஈயத்தக்காய்ச்சி ஊற்றுற மாதிரி கட 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 கடன்னு டாக்கிங், என்னதை பற்றி பேசுகிறோம் நமக்கு தெரியல, ஆனால் பேசிக்கிட்டே இருக்கோம். எத்தனை ஏழரை கட்ட சுதியா எட்டரை கட்ட சுதியா தெரியாது, பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லோரும் போன பிறகு ஒரு மோன அமைதி, ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி, ஏசி ஏசி ஒன்றும் இல்லாமல், ஃப்ரிட்ஜு சத்தம் இல்லாமல், எல்லாம் இல்லாமல் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சுவாசம் விட்டு பாருங்கள். அப்பாட அந்த பேரண்ட நாயகன், நீயும் நானும் அடி எதிரும் புதிரும் அடி, இவங்க எல்லாரையும் போன பிறகு பிரபு என்னை சுற்றி இவ்வளோ கூட்டம் இருக்க, நான் இவ்வளோ ஓசைக்கு மத்தியில் தான் நான் வாழணுமா? அப்படி தான் எனக்கு நீ நிர்பந்தம் வச்சுருக்கியா? எனக்கு இன்னும் பக்குவம் கொடுக்கலையா? அந்த ஓசைகள்லாம் என் காதில் விழுதப்பா, நீ தானே ஓசையை ஒலியெல்லாம் ஆனாய் நீ ஏன்னு சொல்லியிருக்கிறாங்க, நீ தானே இது அவ்வளவாக இருக்கிற இந்த துணி வந்து ஓங்கார துணியாக என் காதில் விழலை பார்த்தியா, இந்த துணியாக வந்து விழுந்துருச்சு பார்த்தியா? இப்படியே நினச்சி 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 நீங்கள் ஆளப்போக ஆளப்போக அவங்க இதை நினச்ச மாத்திரத்தில் உங்களை விட்டு எல்லாம் போயிடுவாங்க. அவங்க பக்கத்தில் நீங்கள் வந்த மாத்திரத்தில் உங்களுடைய எல்லா கழிவுகளும் அது தன்னால் வெளியேறி தன்னால் போயிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு பக்குவ நிலைக்கு, இந்த மாதிரி ஒரு உயரிய நிலைக்கு நம்மை ஆளாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம போனோம்னா, இது உபவாசம், இது உபதேசம். உபவாசம் அப்படின்னா பட்டினி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். என்ன பட்டினா? தத்துவ சேட்டைகளுக்கு இடம் கொடுக்காத பட்டினி, புலன் அறிவுக்கும் புலன் நுகர்ச்சிக்கும் இடம் கொடுக்காத பட்டினி, எது ஜோதிஸ்தம்ப நிலையோ அதுக்கு அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டும் அந்த நிலைப்பாட்டு பக்கத்தில் இருந்து வாசம் செய்வது உபவாசம். நான் இன்றைக்கி உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னா இதுதான் உபவாசம். அதுக்கப்புறம் பொறிகளையும் புலன்களையும் சிதைக்கிற மாதிரி உண்டான காரியங்களில் நம்மளால் சிதைக்க முடியாததை எம்பெருமான், அப்பா இந்த ஜோதிஸ்தம்ப பக்கத்திலேருந்து எல்லாத்தையும் நீ ஜோதிமயமாக ஆக்கியிருப்பா, என்னுள் எழு பரஞ்சோதியாக, என் சிந்தைமேய ஒருத்தன் பெருக்கும் ஒளியாக இருந்து எனக்குள்ளே இந்த ஜோதி நிலையை நீ ஏற்றி வச்சுருப்பா, இது பிரகாசப்படுத்தியிருப்பா அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் பாருங்க, அதுதான் ஜோதிஸ்தம்பம். அது பக்கத்தில் இருந்து அவங்க விடுற மூச்சுக்காற்று, அந்த இந்த வெளி சத்தம் எதுவுமே இல்லாமல், புலன் பொறி எல்லாம் அடங்கிய இடத்துல ஒரு அந்த ஜோதி உணர்வோடு நம்ம உட்கார்ந்துருக்குறோம் பாருங்க, அதுதான் உபதேச மந்திரம். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய வாசம் பண்ணுறது, அதுதான் உபவாசம். அதை பற்றி பேசிக்கிறது கூறிய கருநிலை குலவிய கீழ்மேல் ஆறு இயல் என உரை அருட்பெருஞ்சு. கீழாறு நிலை ஆறு இயல், கீழ் ஆறு நிலை கீழ்மேல்னு அவர் சொல்லிட்டார், குலவிய கீழ்மேல். இப்போ கீழேயும் அது குலவிக்கிட்டு இருக்கும், மேலேயும் குலவிக்கிட்டு இருக்கும்.
கீழே குழவும் போது பொறி புலன்களோடு குழாவும், மேலே குழம்பும் போது ஜோதிஸ்தம்பத்தோடும் ஆனந்த நடனத்தோடும் குழாவும் அப்படிங்கிறது வரைக்கும் இப்போ நம்ம பாடமாக எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் இதை நான் எப்படி அனுபவப்படுறது, நான் எப்படி இதை என்னுடைய வாழ்க்கைக்கு நான் நடைமுறைப்படுத்தி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கோம். அப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த உபவாசத்தோடு உபவாசமாக கலந்துருக்கக்கூடிய அந்த மெய்ஞானிகளை பற்றி நினச்சாலே நமக்கு உபவாசம் வந்துடும். தனியாக நம்ம ஒரு உபவாசம் பண்ணணும்னு என்ன, நம்மளுடைய புலன்களையும் பொறிகளையும் நம்ம குணங்கள் முதல்ல அந்த கரனை சுற்றி தான் ரொம்ப முக்கியமானது. அது அதுக்குள்ளே பொறாமையோ சூதோ வாதோ கபடோ எந்த எண்ணங்களும் நுழைய விடாமல் அதை நம்ம பரிசுத்தமாக பார்த்து கொண்டோம்னா அது அந்த அந்த கரணம் சுற்றி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு நிறைய நன்மைகளை செய்யும். அப்போ எண்தர முடியாது இலங்கிய பற்பல அண்டமும் நிறைந்தொழில் அருட்பெரும் ஜோதி. அப்போ எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது அண்டங்கள், அது அது எண்ணிறந்தன அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அனுபவப்பட்டவங்க இப்போ 2011 தான் இந்த வாழ் ஜீவசமாதி அடைஞ்சார், அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அண்ட கோடிகளெல்லாம் நான் சுற்றி பார்த்துட்டு வந்து எம்பெருமான் கருணையினால் 36 வயசுக்குள்ளே 11 வயசை வீட்டை விட்டு போய் 25 வருஷம் குருநாதர் சன்னிதானத்திலிருந்து இமயமலை சாறைக்குள்ளே நானே உழைச்சி நானே சாப்பிட்டு நான் யோக நிலையினுடைய எல்லா தத்துவங்களையும் உணர்ந்து அப்புறம் நான் வந்து பரவழி அனுபவங்கக்கூடிய அனுபவத்துக்கு போய் உலகமெல்லாம் சுற்றி வந்த பிறகு என்னுடைய குருநாதர் கட்டளையை ஏற்று நான் இல்லற தர்மத்தை நடத்தி கொண்டு அப்புறம் நான் வந்து இதை என்னுடைய குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தவண்ண நான் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் யாரும் எந்த குரு தட்சணை எது உபவாசம் என்ன எப்படி உபதேசம்னா என்ன எப்படி அதை வந்து நீங்கள் உண்மையிலே விரும்புனா நீங்கள் இங்கே வரலாம் காண்டாக்ட் பண்ணலாம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. திருவுருள் கூட்டி வைக்க நம்ம உயிருக்கும் அந்த உயிருக்கும் எந்த அளவுக்கு நிறைவிப்போது, ஒரு உயிர் வந்து எல்லார்ட்டையும் போய் உபதேசம் வாங்கிறவோ உபதேசம் அந்த உயிரை கண்ட உடனே இவங்க கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்து ஆலிங்கனம் பண்ணி உடனே உபதேசம் கொடுத்துடவோ முடியாது. இந்த உயிருக்கு இன்னாரால் இந்த லாபம் கிடைக்கணும்னு யாருக்கு இருக்கோ அவர்கள் மட்டும்தான் அந்த கூட்டத்துக்குள்ளே போக முடியும், மீதி யாரும் போக முடியாது. போகணும்னு என்ன முயற்சி பண்ணானாலும் நம்மளால் அது சாத்தியம் இல்லை. அப்போ எந்திர முடியாது இலங்கிய பற்பல அண்டமும் நிறைந்து ஒளிர் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட அண்ட கோடிகளெல்லாம் அவன் இருக்கிறான். இந்த அருள் அனுபவத்தை உள்வாங்கி கொண்டால் நாமும் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அண்ட கோடிகளெல்லாம் நம்ம பார்க்கலாம். பார்க்கிறது மட்டுமல்ல அந்த அண்டகோடிகளில் எந்தெந்த உயிர்களுக்கு எப்படி இறைவன் அருள் பாலிக்கிறான் அதை அவர்கள் எவ்வாறு உணர்கிறார்கள்ங்கக்கூடிய அனுபவத்தையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இறைவன் வேறு நாம் வேறு இல்லை அப்படிங்கிற நிலையிலிருந்து இறைமயமாகவே இறைவனோடு நாம் அவர் செய்யக்கூடிய ஐந்தொழில் செய் ஆற்றலோடு நாமும் அதை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த அருள் அனுபவம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சாருயிர்க்கெல்லாம் தாரகமாம் பறை ஆறுயிர்க்குள்ள உள்ளொளிர் அருட்பெருஞ்சது. 6 உயிர்களில் இறைவன் இருக்கிறான், அதனால தான் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், 6 உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். 6 உயிர்களில் இறைவன் வடிவம், எல்லா உயிர்களும் இறைவனுடைய. அப்போ பொண்டாட்டி பிள்ளைங்க மட்டும் மற்ற பேரா, அண்ணன் தம்பிங்க மட்டும் மற்ற பேரா, ஏன் அந்த பாகுபாடு படிச்சுட்டு நம்ம வந்து விரோதம் பண்ணுவானே? 6 உயிர்கள்லாம் இறைவனுடைய வண்ணமும் வடிவமாக இருக்கும்போது இவங்க கூட மட்டும் கருத்து வேறுபாடு வச்சு ஏதோ ஒரு நம்ம எதிர்பார்த்தோம், எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட வந்து அவங்க நடந்துக்கலை, அவங்க நடந்துக்கலைன்னா அது அவங்களுடைய குற்றம். நம்ம தானே அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு சொந்தக்காரங்களாக ஆயிருக்கிறோம், அருட்பெருஞ்சோதி அகவலை படிக்க போகிறது நம்ம தானே படிக்கிறோம். அப்போ அந்த அனுபவம் நமக்கு தான் வரும். சார் உயிர்க்கெல்லாம் தாரகம், எது எந்த உயிர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சார்ந்து உள்ளதோ, அந்த வார்த்தையை அவர் போடுறார் பாருங்க, சார் உயிர்க்கெல்லாம் சார்ந்து நிற்கிதோ, அருட்பெருஞ்சோதி அனுபவத்தை சார்ந்து எந்த உயிர் நிற்கதோ அந்த உயிர்களுக்கெல்லாம் தாரகம், தாங்கும் ஆற்றலாக இறைவனே இருக்கிறான். சார் உயிர்களுக்கெல்லாம் தாரகமாம், தாரகம் தாங்கும் ஆற்றலாக எந்த உயிர் தன்னை சார்ந்ததோ அந்த உயிருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தாங்கும் ஆற்றலாக இருந்து 6 உயிருக்கு உள்ளொளிர் அருட்பெருஞ்சோதி. அப்போ நீ செய்ய வேண்டியது என்ன, 6 உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும், இதுதான் நீ செய்ய வேண்டியது. தனியாக போய் நீ எங்கேயே எதை செய்யணும், முதல்ல வீட்டிலேருந்தே தொடங்குவோம், எல்லாரையும் நேசிப்போம், அப்புறம் தெருவில் தொடங்குவோம், எல்லாரையும் நேசிப்போம், அப்புறம் இந்த ஊருக்கு தொடங்குவோம், எல்லாரையும் நேசிப்போம். கூட கூடவே அந்த கரனை சுற்றியும் உயிர்கொலை செய்யாமலும் பிற உயிர்களுக்கு மனதால் உடலால் உதவி செய்ய முடியல, வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம், என்னால் வெளியே போய் ஓடி ஆடி என்னமோ வேலை செய்ய முடியல, மனதால் அவங்களுக்கு ஐயோ இந்த உயிர் இவ்வளோ கஷ்டப்படுது, இது எப்படியாவது மீட்டு கொண்டுட்டு வரணும், இது எப்படியாவது நான் என்வயப்படுத்தும், இப்படி எந்த உயிர்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்யணும்னு கேட்குறார்.
சாருயிர்கெல்லாம் தாரகமாம் பறை ஆறுயிர்கோள் ஒளிர் அருட்பெரும் உள் ஒளிர் அருட்பெருஞ்சோதி. அதனால் நானும் ஆறுயிர்களுக்கு அன்பு செயல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வாளி நீடூழி வாளி என்று ஓங்கு பேர் ஆளியை அளித்த அருட்பெருஞ்சோதி. இப்போ இறைவன் வந்து ஆளி, ஆளின்னா மோதரம் அப்படின்னு பேர். இறைவன் என்ன சொல்லியிருக்கிறார், இது அவருடைய வார்த்தை, வாளி நீடூழி வாளி என்று ஓங்கு பேர் ஆளியை அளித்த. நீ நீடூழி வாழன்னு எம்பெருமான் எனக்கு ஆசீர்வாதம் செஞ்சான், ஆசீர்வாதம் செஞ்சதோடு ஒரு மோதிரம் கொடுத்தான். இப்போ நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், ஒரு மோதிரங்கிறது ஒரு ரட்சை, அதாவது ஒரு காப்பாக நம்ம நினைக்கிறோம். கிரக பலங்கள் தான், இன்ன நட்சத்திரக்காரங்க இன்ன ராசிக்கல் போட்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த நட்சத்திரக்காரங்க இன்ன இது போட்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படியெல்லாம் சொல்லி நம்ம ஒரு இது பண்ணுறோம். ஆனால் இவர் வாளி நீடூழி வாளி என்று ஓங்கு பேர் ஆளியை அளித்த அருட்பெருஞ்சோதி. இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானாருக்கு ஓங்கு பேராளின்னு ஒரு ஆளியை கொடுத்துருக்கிறார். அந்த ஆளி இப்போ ஆளினா கடல்னு ஒன்று ஒரு பேர், சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கரம்ங்கிறது திருமால் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்துக்கு பேர் சக்கரம்னு பேர். அது ஒரு ஆளி சக்கரத்தாளின்னு பேர். ஆளினா கடல்னு ஒரு பேர், ஆளினா மோதிரம்னு ஒரு பேர். இவருக்கு எதை கொடுத்தாரு, சக்கரத்தாளியாக கொடுத்தாரா, மோதிரத்தை கொடுத்தாரா, அல்லது இந்த உலகம் பேரண்ட நாயகன்கக்கூடிய அந்த அகண்ட விஸ்வத்தை அவர் கொடுத்தாரா அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு. கையகத்தே ஒரு பசுவும் பொன் கங்கணமும் புனைந்தார், கங்கணத்தின் தரத்தை என்னால் கணக்கிடப்பட முடியுமோ அப்படிங்கிறார். கங்கணத்தினுடைய வேல்யூஷன் என்ன, இது யார்கிட்ட கொடுத்து இந்த வேல்யூ செய்ய முடியும், இந்த அனுபவத்தை தான் இவர் சொன்னார். மணிவாசக பெருந்தகை சொல்லார், மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேயதோள் உமைவங்கன், காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டிய சேயமாமலர் சேவடி கணம் என் சென்னி மண்ணி திகழமி. இந்த சென்னியை மண்ணி சுற்றி ஒரு ஒளிவட்டம் எனக்கு பரவிச்சு. எப்போ பரவிச்சுன்னா காயத்துள் அமுது ஊற ஊற, சகசரதல தாமரை வழியாக அந்த மதிமண்டலத்தை அமுதுங்கக்கூடிய எங்கும் அகண்ட விஸ்வமாக இருக்கக்கூடிய அந்த பரம் எனக்குள், என் உடல் தாங்கக்கூடிய அளவிற்கு, என் உயிர் தாங்கக்கூடிய அளவிற்கு, என்னுடைய பொறி புலன்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு, அதாவது கடக்களிர் ஏறா தடக்களிரென அந்த மதம் பிடிச்ச அந்த யானை வந்து எப்படி வாகன கூட தள்ளுமோ அது மாதிரி என்னுடைய பொறியையும் புலனையும் நான் உதறி தள்ளக்கூடிய அளவிற்கு அந்த அருளாற்றல் எனக்குள்ள பாதிச்சு. அது வரைக்கும் பொறி புலன்கள் சேட்டை ஓயாது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனக்கு உடனே தியானம் வரலையே, உடனே எனக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என் முன்னால் வந்து நிற்கலையே, உடனே நான் இதை பெறலையே அதை பெறலையே அப்படின்னு நினச்சோம்னா, நம்ம எதை விட்டுருக்கோம் அதை பெறலைன்னு நம்ம கேட்குறதுக்குன்னு நம்ம முதல்ல நினைக்கணும். உன்றதை விட்டுருக்கோமா, உடுத்துறதை விட்டுருக்கோமா, வம்பு பேச்சு பேசுகிறத விட்டுட்டோமா, அந்த கரணங்கள் சுத்தி ஆயிருக்கான், அதுக்குள்ளே அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சுவல் இவை நான்கும் இழுக்கா என்றது அறம், இவை உள்ளேயே இருக்கக்கூடாது அதுதான் அறம்ன்றக்கிறார். அந்த அறவழியில் நம்ம நின்றுருக்கோமா, எல்லாம் யோசனை பண்ணி பார்த்து காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெட கெடும் நோய் அப்படின்னாரு. இந்த மூன்று நாமம் நம்மளை விட்டு கெட்டிருக்கா. காமம்னா உடல் சார்ந்த காமம் மட்டுமில்லை, மனம் சார்ந்தும் சில காமங்கள் இருக்குது. ஏதோ ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறது, ஏதோ ஒரு காருக்கு ஆசைப்படுறது, ஏதோ ஒரு பங்களாவுக்கு ஆசைப்படுறது, இது எல்லாம் மனம் சார்ந்த காமம் தான். அப்போ இதெல்லாம் நம்ம விட்டுட்டோமா, எதை விட்டுருக்குறோம், எதையும் விட முடியலை. அப்போ எதையும் விட முடியாத ஒன்று, எதை பற்றி கொள்ள வேண்டும், எதை பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். அப்போ மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான். அப்போ இந்த அருள் ஒளிங்கிறது சேயமாமலர் சேவடிக்கணம் என் சென்னிமன்னி சுடருமேனு ஒரு இடத்துல சொல்கிறார், மலருமேனு ஒரு இடத்துல சொல்கிறார், ஒளிருமேனு வெவ்வேறு நிலைப்பாடுகள். அவைகளெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே வார்த்தை மாதிரி தோணும். அருள் அனுபவம் பெறும்போது அப்படியே ஜல் 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 ஜல்னு அப்படிங்க ஒரு நேரத்தில் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை நீங்கள் பாட்டில் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப மனம் ஒன்றி பொருள் ஒன்றி இது எனக்கு அனுபவப்படணுங்கக்கூடிய ஞானத்தோடு கூட அதை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு வார்த்தை டக்குன்னு மேல் மேனி செலிருக்கும், கண்ணில் கண் தண்ணி வரும். அப்புறம் அந்த அந்த சென்னி மண்ணி சுடருமே ஒளிருமே அப்படிங்கிறது நம்ம சென்னியை தாண்டி அந்த சிறுநடு சிற்றம்பலம் வழியாக அப்படியே ஒளிவண்ணமாக உள்ளே இறங்கி 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 அப்படி எல்லா ரோம கோபத்துக்குள்ளேயும் அது பாய்ந்து
அப்புறம் அந்த புண்புலால் அசுத்தம் எல்லாம் மடைமாற்றம் செய்யப்பட்டு அந்த ஜோதி சுரூபமாக அப்படி ஆகும்போது அவர் என்ன எனக்கு ஒரு ஆளி ஒன்று கொடுத்தாரு. அந்த ஆளியை வாளி நீடூழி வாளி என்று ஓங்கு பேர் ஆளியை அளித்து அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் பொய்யா போகுமா? வாளி நீடூழி வாளி என்று ஓங்கு பேராளி. இதுவரைக்கும் இந்த பேராளி அப்படிங்கிறது இந்த உலகம் முழுமைக்கும் அகண்ட பிரபஞ்சம் முழுமைக்கும் நிறைஞ்சிருக்கக்கூடியது ஒரு ஆளியினுடைய வண்ணத்திலும் வடிவத்திலும் அது ஒளிவண்ண திருமேனியாக இருந்து கையில் வந்து கொடுக்குது. அப்போ அதை தாங்கிக்கக்கூடிய வலிமையும் வண்ணத்தையும் அவர் கொடுக்குறார். அதை கொடுத்து அவர் சொல்லார், ஆளி கரத்து அணிந்து ஆடேடி பந்து. இப்போ கரத்தில் அணிந்து ஆடவா சென்னியில் அணிந்து ஆடவா அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இவருக்கு ஐந்தொழில் செய் ஆற்றலும் பணித்தனை மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் வெற்றிடா அருள் என கழித்தனை அப்படிங்கிறார். அந்த இயல் இவருக்கு கிடைச்ச போது இவர் கரத்தில் வச்சுக்கிட்டு அவரே சொல்கிறார், கற்பகம் எண்ணிறு கண்களில் கொடுத்து அற்புதம் ஏற்றேனும் கதிர்நலம் கற்பகம் எண்ணிறு கைகளில் கொடுத்து அதிசயம் ஏற்றேனும் கதிர்நலம் எண்ணிறு கண்களில் கொடுத்து அதிசயம் ஏற்றனும் சொல்லியிருக்கிறார். அப்போ இவருக்கு கற்பகமாக அந்த ஆளியை இவர் கொடுத்துருக்கிறார். என்ன ஆளின்னா அருளொளி திருங்கக்கூடிய அகண்ட பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பிய ஒரு ஆளியை அவர் கொடுத்துருக்கிறார். அந்த ஆளியை பெற்றுக்கொண்டு ஆளி கரத்தேந்தி ஆடேடி பந்து. அப்போ இந்த ஆளியை கரத்தில் வச்சுக்கிட்டு நான் ஆடணும், அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து. இப்போ அந்த நீங்கள் இப்போ படிக்கிற பாட்டில் இதை படிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், கன்னிப்பாடுகள் அன்னைக்கு படிக்கும்போது. அப்போ அந்த அருட்பெரும் ஜோதி கண்டு நம்ம அந்த ஆடணும். அதுக்கு எம்பெருமானுடைய திருக்கருணையை பெற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து ஏதோ ஒரு நோய் குணமாக்குறோம், ஏதோ ஒரு அருள் வல்லபத்து ஒருத்தங்களுக்கு செய்கிறோம், ஒருத்தனுடைய ஒரு ஆண்பால பெண்பால ஆக்கி அவங்களுக்கு ஏதோ ஒன்று நமக்கு ஒரு தொண்டு செஞ்சுருக்கிறாங்க, ஓசப்படாமல் ஒரு கருணை பண்ணணும். இவங்களுக்கு இந்த கருணை பண்ணால் அவங்களுக்கு அது நாம் நினச்சிக்கிட்டு நான் இதை பண்ணினேன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு அவங்ககிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அவங்களுடைய காசு பணத்தை நான் இது பண்ண அப்படி பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு சித்தியாகாது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லால் வேறொன்றறியேன் பராபரம். வேற எனக்குன்னு வச்சுக்கிறதுக்கு எனக்குன்னு தங்கிக்கிறதுக்கு நான் பயணப்படுவதற்கு என்று பயணம்ங்கிறது என்ன, ஆன்ம யாத்திரை தான் மிகப்பெரிய பயணம். அந்த பயணத்தை நம்ம படணுமே தவிர இந்த பயணமெல்லாம் சாதாரண பயணம். அப்போ நம்ம வந்து காய கரத்தேந்தி ஆளி கரத்தேந்தி ஆடேடி பந்துனா அந்த ஆளி வந்து அருள் ஒளி திருவாக இருந்து நம்ம கைக்குள்ளே இருக்குது. அந்த அருள் ஒளி திருவை அணிந்து கொண்டு நாம் எல்லாருக்கும் இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை சொல்லணும் அப்படிங்கிறது தான் எம்பெருமானுடைய திருவுள்ளம். அவனுடைய திருவுள்ள பங்குபடி நம்ம இதை சொல்லி இதை அனுபவிக்கணும். நீங்களும் இன்றைக்கி நேத்தைக்கு உண்டான எல்லா எண்ணங்களையும் விட்டுட்டு இன்றைக்கி இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் என்ன சொல்லுதோ அதை பிரபு நான் வந்து என்னுடைய கரத்தில் எப்போ ஒன்றை ஏந்தி ஆடணும், நான் ஆடவது எனக்கு தகுதி இருந்தால் ஆடவையோ, குறைஞ்சபட்சம் எனக்கு உயிரிக்கனாலும் எனக்கு ஒரு கருணை பண்ண, அடுத்தவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், எனக்கு ஒரு தகுதியும் இல்லை, நான் அடுத்தவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, எனக்கு நான் என்ன செய்ய முடியும் அதை எனக்கு நீ செய்ய, அது மாதிரி நம்மளை வேண்டிக்கிட்டோன்னா கட்டாய இறைவன் வந்து நமக்கு ஏதாவது ஒன்று செய்வான், யார் மூலமாவது செய்வான். சாருயிர்க்கெல்லாம் தாரகமாம் பறை ஆறுயிர்க்குயிராம் அறுப்பிருந்தது. அவன் பரனாக இருந்து செய்கிறானா பறைங்கக்கூடிய சக்தி ஆற்றல் மூலமாக செய்கிறானா தெரியாது. அந்த பறையாக வந்தானாலும் அது அவனே, பரனாக வந்தானாலும் அது அவனே. தாங்கும் உயிர்களுக்கு சார்ந்த உயிர்களுக்கு இறைவன் கட்டாயம் கைவிட மாட்டான். அவன் தாரகமாக தாங்கி நின்று பிடித்து நம்மளை கரையேற்றுவதற்காக வேண்டி வள்ளல் பெருமானார் உருவத்தில் வந்திருக்கிறாங்க. வள்ளல் வேறு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறுங்கிறது இல்லாமல் நாம் சரணடைந்தோன்னா கட்டாயம் நம்மளையும் அருள் ஒளி திருவுள்ள அப்படியே கலக்க வைப்பார் அப்படிங்கிறதோடு இன்றைய படத்தை நிறைவு பண்ணுவோம். திருவுருள் குட்டி வைக்க நாளைக்கு.